ஹாய் டியா குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலனா கார்னர். இன்றைக்கி சாக் பீஸை வச்சு நிறையா திங்ஸ் பண்ண போகிறோம். சாக் பீஸில் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். அது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து நிறைய கலர் சாக் பீஸும் இருந்துச்சு, ஒயிட் சாக் பீஸும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒயிட் சாக் பீஸ் யூஸ் பண்ணலாம், கலர் சாக் பீஸை நெக்ஸ்ட் கிராஃப்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யூஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் சாக் பீஸ் ஒரு பாக்ஸே வாங்கியிருந்தோம் வீட்டில் பாப்பாக்காக, போர்டில் எழுதுறதுக்காக. இந்த சாக் பீஸ் வந்து கொஞ்சம் டஸ்டியாக நல்லா இல்லை, கையிலலாம் மண் மாதிரி ஒட்டிகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி, அது போர்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாக் பீஸ் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஃபார்மில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த பவுடரை கொஞ்சமாக பவுலில் கலக்கிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, சாக் பீஸில் க்ளே மேக் பண்ண போகிறோம். நம்ம க்ளே நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ க்ளே வந்து சாக் பீஸில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும்ல, நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து அப்பப்போ தான் செஞ்சுக்கணும், செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ சாக் பீஸ் பவுடர் கொஞ்சம், அதில் கொஞ்சமாக ஃபெவிகால், கொஞ்சம் தண்ணி, இது மூணுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் வந்து ரொம்ப வேணாம், கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் அப்படி தான், அந்த ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2-3 டாப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பவுலோ இல்லை கையில் இப்போ செய்கிறீங்கனாலும் அது கையில் வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் பிளாஸ்டிக் பவுலாக இருந்துச்சுன்னா ஸ்டிக்கில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ரியல் கிளேயோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்புறம் நம்ம இமீடியட்டாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற க்ளே ஹோம்மேட் கிளேஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூடு பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் இதில் எதுக்குமே இதில் தேவை கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸும் தேவையில்லை, ஏன்னா இந்த க்ளே வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம என்ன வேணால் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இது கொஞ்சம் நான் வந்து ஈரமாக தான், கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் காஞ்சிரும், சீக்கிரமாக காஞ்சிரும், மற்ற க்ளேவை விட இது ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பூ பண்ணி வச்சுருக்கேன், ரோஸ் மாதிரி ஒரு சின்ன பூ வந்து பண்ணியிருக்கேன். நான் அது நிறையா க்ளேயில் வந்து பூ பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும். இருந்தாலும் நான் சின்னதாக கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு பூ வந்து செஞ்சு காமிக்கிறேன். அது அந்த க்ளே வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயராக பூ மாதிரி லேயர் லேயராக அடுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பூ ஃபார்ம் ஆகிடும். அந்த க்ளே வந்து இது பூ மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கீழே வந்து நிறைய க்ளே சேர்ந்துட்டே வரும். கீழே வந்து எக்ஸ்ட்ரா அந்த க்ளேயை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான பூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து அப்படியே காய வச்சுடுங்க. அந்த லேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ரியலாக ஒரு பூவரோட எஃபெக்ட்டுக்கு வந்து கிடச்சிரும். ரொம்ப சீக்கிரம் இது காஞ்சிரும், அதனால் அது ஒரு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் இந்த க்ளேயில். ஏன்னா மற்ற க்ளேலாம் காயறதுக்காக நாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம்ல, இது சீக்கிரம் காஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி நான் வந்து இலையெல்லாம் பண்ணுறதுக்கான மோல்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயும் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறனால அது கரெக்டான ஷேப் வரல, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சிருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். பட் எனக்கு சீக்கிரம் காஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுக்கிற வரைக்கும் வேணும்ல, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக கலந்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க அந்த க்ளேயோட. ஓகே, இது ரெண்டாவது லீஃப். ஓகே, அடுத்து மூணாவதாக ஒரு லீஃப் பண்ணுறேன். அதில் ஆயிலு தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மோல்ட்லேயே ஒட்டிக்குது, எடுக்க வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்துடும், ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால அந்த மோல்டில் வந்து ஒட்டாது, அதனால் சீக்கிரம் வந்துடும். ஓகே, அடுத்த லீஃபும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாக் பீஸில் க்ளே மேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் பூ இலெல்லாம் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் காயிட்டும், காஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து இதை கலரிங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, அடுத்து சாரி, ஒரு 2 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னோடய கேமரா வந்து பிளர் ஆயிடுச்சு. அதே ப்ராசஸ் தான், திருப்பியும் கொஞ்சம் பவுடர் எடுத்துக்கோங்க பவுலில், அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஃபெவிகாலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக. அதுக்காக ரொம்ப தண்ணி வேணாம், டெக்ஸ்சர் பேஸ்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு போர்டில் வந்து
பிஓபி மிக்ஸ் பண்ணி டெக்ஸ்சர் பேஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த ஒரு பர்பஸ் தான். கொஞ்சம் தண்ணியாக இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன பண்ணுறேன்னா, ஒரு போர்டு, ஒரு உட்டன் போர்டு எடுத்திருக்கேன். உட்டன் போர்டு இல்லாட்டியும் வேறு ஏதாவது, நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு லேயருக்கு இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு இல்லை ஏடிஎம் கார்டெலாம், அந்த மாதிரி ஒரு திக்னஸாக ஒரு கார்டு இருக்குல்ல, அதை வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈவனாக அந்த போர்டு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதில் நிறைய டெக்ஸ்சர் டிசைன் பண்ணுறேன். கொஞ்சம் பார்ட்டில் வந்து இந்த ஸ்பைரல் ரவுண்ட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ஸ்டிக்கை வச்சு அதில் வந்து வரைகிறேன். ஓகே, இது காஞ்சிருச்சுன்னா அந்த டெக்ஸ்சர் செமையாக இருக்கும். ஓகே, அடுத்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த கார்ட்போர்ட் பின்னாடியெல்லாம் ஒரு அட்டைக்கு பின்னாடி சின்ன சின்ன கோடு கோடாக வரும்ல, உரிச்சிட்டோம்னா அந்த டிசைனை வச்சு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். அடுத்து வந்து சும்மா அந்த ஸ்டிக்கிலே வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு கோடு கோடாக போடுறேன், கர்வ் லைன்ஸு. அடுத்து வந்து ஒரு சின்ன க்ராஸ்டு செக் லைன், செக்டு லைன்ஸ் போடுறேன், க்ராஸ் க்ராஸாக டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி. ஓகே, அடுத்து இந்த ஸ்கேலில் வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் இருந்துச்சு சைடில், அதை வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்சர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து டெக்ஸ்சர் பேஸ்ட்னு தனியாக இருக்குது, அது தேவையில்லை, நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. பிஓபி பேஸ்ட் ஆஃப் பேரிஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம், அதுவும் தேவையில்லை. இந்த சாக் பீஸ் பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் காயிட்டும். இதுக்கு மேலேயும் நம்ம ஃபைனலாக கலர் பண்ணிவிட்டு இது எப்படி அவுட் புட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது பர்பஸ். ஓகே, இது காயிட்டும். அடுத்து வந்து நம்ம மாவு சலிக்கிற அந்த ஃபில்டர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் அதை வந்து சலித்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சேம் அதே மாதிரியே கொஞ்சமாக இது வந்து என்னென்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டு போஸ்டர் பெயிண்ட்ஸில் பண்ணலாம், சாரி ஃபேப்ரிக் பெயிண்ட் கிடையாது, இது போஸ்டராகவும் போஸ்டர் பெயிண்ட்டாகவும் வாட்டர் கலர்ஸாக அந்த மாதிரி பெயிண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதே நான் வந்து பெயிண்ட் பாட்டில் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர்ஸ் அந்த சாக் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் ஃபெவிகாலும் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த ஃபெவிகாலில் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால தான் நிறையவே ஊற்றியிருந்தேன். பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபெவிகால் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. அதில் ஆல்ரெடி தண்ணி இருந்தனால கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன், அப்பையும் தண்ணி பத்தலைன்னு இன்னொரு 2-3 ட்ராப் போட்டிருக்கேன். ஓகே, எல்லாத்துலேயும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கெட்ச் பென்னுக்குள்ளே நார்மல் ஸ்கெட்ச் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ரீஃபில் இருக்கும், அதை வச்சு நான் வேணுங்கிற கலரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்கெட்ச் பென் என்ன தான் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்க, ஒரு வாட்டர் கலர் பண்ணுறீங்க, ஒரு போஸ்டர் கலர் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கெட்ச் பென்னில் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது, நிறையா வந்து பண்ணவும் முடியாது. ஸ்கெட்ச் பெயின்லாம் ஓரளவுக்கு மேலே அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபினிஷிங் வராது, பெயிண்ட்டாக இருக்கிற ஃபினிஷிங் வந்து வேறு கண்டிப்பாக. அதனால் ஒரு 4 ஸ்கெட்ச் பென் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட்டாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெயிண்ட்டை நான் நிறைய கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ண போகிறேன், நீங்களும் பாருங்கள். உள்ளே இருக்க அந்த ரீஃபில் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம், இல்லை அப்படியே நீங்கள் பண்ணினீங்கனாலும் நல்ல டார்க்காக ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளோட பெயிண்ட் அளவுக்கு டார்க் வராது, இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் வந்து அவசரத்துக்கு உங்கள்கிட்ட கலர்ஸ் இல்லை, பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கலர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாக் பீஸ் பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4 கலர் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு 3 கலர் போதும், ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்கள்ல, ரெட் ப்ளூ எல்லோ, எல்லோவா க்ரீன், ஆர்ஜி க்ரீன் ப்ளூ. ஸோ இந்த 3 கலர் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா கலர் மேக் பண்ண முடியும். இப்போது ஒரு போஸ்டர் பேப்பரில் வந்துட்டு நான் கலரிங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் விட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த சாக் பவுடர் கொஞ்சம் கீழே போயிடும், மேலே வந்து தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதனால் எப்போ கலர் பண்ணும்போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிங்க, பார்க்குறதுக்கு அழகான போஸ்டர் கலர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னா இன்னும் நல்ல திக்காக இருக்கும், ஸோ அந்த எஃபெக்ட் வராது. பட் நல்ல டார்க் ஷேட்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு கலர் அடிச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வரும். ஓகே, இப்போ 3 கலர் அடித்தாச்சு. அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் பண்ணிக்கலாம். ஆரஞ்செல்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஸ்கெட்ச் பென்னில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா கலர்ஸுமே நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். நான் 4 கலர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ 5வது ஒரு கலர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, ப்ளூவும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீகாக் கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வந்து இந்த 3 கலர்ஸ் வச்சுனே நம்ம க்ரியேட் பண்ண முடியும்.
அடுத்து ஒரு ப்ரௌன் ஷேடு வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரெட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ப்ளூ க்ரீன், எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஈஸியாக சாக் பீஸ் வச்சு நம்ம பெயிண்ட் கூட மேக் பண்ண முடியும். ஓகே, இது வந்து தேர்டு. ஸோ தேர்ட் யூசேஜ் இது. அடுத்து ஃபோர்த் யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த பெயிண்ட்டை வச்சு நம்ம கடைசியில் அந்த க்ளே ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட்டும் பண்ணலாம். அடுத்து மூணாவது சாரி நாலாவது என்னது அப்படின்னா, அதே மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது ஃபில்ட்ரு பண்ணாத அந்த பவுடரு, அதில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டிலலாம் வந்து ஆணி அடிச்சிருப்போம், அந்த ஹோல்லாம் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஹோல் வந்து அப்படியே ஓப்பனாக இருக்கும், அதெல்லாம் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் எறும்பு வந்து அங்கங்கே ஓட்ட போட்டு வச்சிடும், அதில் எல்லாத்தையும் பிஓபி வச்சு தான் வந்து ஃபில் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த சாக் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹோல் ஃபுல்லாக அடைஞ்சிரும். ஸோ வந்து பார்க்குறதுக்கு நம்ம வீடும் சரி கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து 3D அவுட்லைனர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ண அந்த மாவு எடுத்துக்கலாம், சாக் பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து தண்ணி, இதில் நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம். நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மெஹந்தி கோன் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா இது வந்து கோனில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3D அவுட்லைனராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வந்து கோனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சமாக இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு வேஸ்ட் அட்டையில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா வேறு ஒரு போர்டில் வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன், போட்டு காமிக்கிறேன் ஏதாவது ஒரு டிசைன்ஸ். நான் கொஞ்சமாக தான் அந்த கோனே வந்து சின்னதாக தான் மேக் பண்ணினேன், அதனால் அதில் கொஞ்சம்தான் ஃபில் ஆச்சு அந்த பவுடர். ஓகே, நல்லா தான் வருது. இப்போ வந்து ஒரு பெரிய போர்டில் வேறு ஏதாவது டிசைன் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் ஒரு பெரிய பிளாக் போர்டு எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு கோன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் அந்த சாக் பவுடர், ஃபெவிகால், தண்ணி இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3D அவுட்லைனராக கொடுக்கலாம். நான் வந்து பியோர் ஒயிட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா அதுலேயே நம்மளோட போஸ்டர் கலர்ஸ், அந்த பெயிண்ட் ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு என்ன கலரில் வேணால் 3D அவுட்லைனர் வந்து கிடச்சிரும். 3D அவுட்லைனர் பண்ணிவிட்டு வேறு என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இந்த அவுட்லைனர் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இது ட்ரையும் சீக்கிரமாக ஆகிடும். இது மேலே நம்ம வேறு கலரிங்ஸ் அதாவது கிளிட்டர் கலர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட தேவையில்லை, அப்படியே காஞ்சிரும். ஃபெவிகால் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணினாலும் அது அப்படியே நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த மாதிரி நேம் போர்டெலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். க்ளே யூஸ் பண்ணுவோம், க்ளேக்கு பதிலாக இந்த மாதிரி 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட எல்லா யூசேஜும் பார்த்தாச்சு என்னென்னன்ட்டு. இப்போ வந்து பண்ணின எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே கலரிங்கும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம பண்ணி வச்சுருந்த கலரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஃபேப்ரிக் பெயிண்ட் மாதிரி திக்காக இருக்கவே இருக்காது. போஸ்டர்ஸ் கலர்ஸ்க்கு, போஸ்டர் பெயிண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது 3D அவுட்லைனரும் செமையாக காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த பூக்களை நம்ம ரெடி பண்ண ஃபேப்ரிக் சாரி பெயிண்ட்டையே எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் டார்க்காக வேணும் அப்படின்னா 2 கோட் 3 கோட் அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஷேட்ஸ் வந்துடும். இப்போ ரோஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கேன், அப்போ தான் டபுள் ஷேட் தெரியுங்கிறதுக்காக. இந்த க்ரீன் வந்து அவ்வளோவா டார்க்காக வரலை, ப்ளூவும் அப்படி தான் டார்க்காக வரலை. போஸ்டர் கலர்ஸ்க்கு கரெக்டாக வந்துச்சு, பேப்பரில் கலர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி க்ளேக்கு மேலே பண்ணும்போது அவ்வளோ கலர் விழுகலை. ஸோ அது வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா 2-3 கோட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பூ கலரிங் பண்ணியாச்சு, இதுவும் காயிட்டும். அழகாக தானே இருக்குது சாக் பீஸ் க்ளே. ஓகே, அடுத்து அந்த டெக்ஸ்சர் போர்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மேலே வந்து இன்னொரு கலர் பண்ணும்போது நான் என்ன டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேங்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். ஓகே, ஃபுல்லாக இப்போ பிளாக் கலர் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு கோல்டன் கலரும் சில்வர் கிரே கலரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் போர்டுக்கும் நான் வேறு அந்த டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் பிளாக் கலரையே வந்துட்டு அந்த பிளாக் போர்டில் நம்ம 3D அவுட்லைனர் பண்ணியிருந்தோம்ல,
அதுக்கு மேலேயும் நான் கொடுத்துக்கிறேன். இது கலரில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை. ஓகே, இப்போ ஒரு கோல்டன் கலர் ஸ்பாஞ்ச் பெயிண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதில் கோல்டன் கலரை வந்து லைட்டாக டிம் பண்ணி நான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த ஸ்பைரல் ரவுண்ட் வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, அடுத்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் போட்டிருந்தேன், அதுவும் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து சில்வர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், அது வந்து ஃபோர்த்தாக போட்ட அந்த டிசைன் செக்குடு, அதுவும் நல்லா தெரியும். இது செகண்ட் வந்து நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கல, இல்லாட்டி நல்ல கோடு கூட அழகாக தெரிஞ்சிருக்கும். இது ஃபைனலாக வந்து கர்வ் லைன்ஸ் போட்டிருந்தேன், அதுவும் அழகாக தான் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் டெக்ஸ்சர் போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கும் சாக் பீஸே ஓகே தான். இப்போ 3D அவுட்லைனருக்கு மேலேயும் நான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் பெயிண்ட் வந்து கிளிட்டராக தெரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஸ்பாஞ்ச். இது எதுக்கு கொடுக்குறேன்னா, அது எந்த அளவுக்கு எம்போஸ்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். ஓகே, இதில் கலரிங் கலரிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நெக்ஸ்ட் கிராஃப்ட் கண்டிப்பாக அது பண்ணலாம். ஓகே, இப்போ பூவும் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து அந்த டெக்ஸ்சர் போர்டு வந்து சும்மா இருக்கணும் இருக்க போகுதில்ல, அதில் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டால் இருந்துச்சு, அதை எடுத்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூவையும் அதுக்கு மேலே வச்சுருக்கேன், சும்மா ஒரு ஷோபீஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நான் இது பண்ணும்போது எனக்கு இந்த ஐடியா கிடையாது. ஓகே, எல்லாமே தனித்தனியாக இருந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பிள் பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டேன். இதை வந்து ஷோபீஸில் கொண்டு போய் வைக்கும்போது நிஜமாகவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சாக் பீஸில் இத்தனை விஷயம் பண்ண முடியும், கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.